ஆஷா யாதவை பேச அழைக்கிறோம். வணக்கம். ஹாய் எவ்ரிபடி, ஐ எம் மனிஷா ஃப்ரம் பெங்களூர். அண்ட் வாட் கேன் ஐ சே, ஐவ் ட்ரீம்ட் ஆஃப் கம்மிங் ஹியர் ஃப்ரம் அ லாங் டைம். ஐ கேன் சே அபவுட் 3 இயர்ஸ் பேக் வென் டிரெக்டர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் சா மீ இன் அ வீடியோ கிளிப் அண்ட் தென் செட் யூ ஷுட் ப்ராப்லி ஆடிஷன் ஃபார் திஸ் ரோல். சின்ஸ் தென் இட்ஸ் பின் அ லாங் ஜேர்னி இன் திஸ் இண்டஸ்ட்ரி. And but the best has been with this team, because I got such a big movie to kind of exhibit everything, you know, my acting skills, whatever it is. I was taught by director how to act. I would have been nobody if I would have not passed through the journey of this movie. Today I feel so confident that I can go through any role or any challenging role in any language, not maybe Tamil or Telugu, any language, because I've gone through this experience. I might have known how to express myself, but what acting is what Balaji sir taught me, and I really want to thank him for this. And next, I want to thank our very kind Mr. Lingasamy sir. He put in so much effort and was so patient for 2-3 years till this movie actually came out, and he actually gave me a chance. And this is such a trend-setting movie over here that I feel really lucky to be here. And once on the net, I just googled Mr. Prasanna, and I heard his contemporary piece. It was in Boston. It was like awesome. I really liked the sound of it. The next day I spoke to Balaji sir, and he told me that he was doing the music, and I was like, wow, such international, you know, piece is going to be done for our movie. And the way it's just dawned out on it's just fit into the story. So I think I'm just really lucky to be a part of this movie, and I really wish my journey is a good one in this industry, because as a kid in the South Indian industry, I've always watched Tamil movies. I've always grown up watching Tamil movies, all Shankar's movies, Shankar sir's movies, and everything. I've really been a fan of this industry because it's so lovely to be here. I really want to be here, and I wish you'll support me and bless me here. Thank you. My partner, Thiru Prasanna, avargalai pesa alaikkirom. Ellorukkum vanakkam. நான் இந்த மாதிரி நிறையா மேடல் ஆக்சுவலாக பேசியிருக்கேன், ஆனாலும் இன்றைக்கி வந்து அவர் மிஸ்டர் மைல் பேசினதுலேருந்து, அதாவது இவ்வளோ மேடலை பேசினதுனால இன்றைக்கி நான் நர்வஸாக இருக்கேன். அவர் வந்து ஒரே நிமிஷத்தில் அடிச்சுன்னு போயிட்டார். ஸோ அதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, ஸ்பான்டனிட்டது வந்து இந்த படத்தில் இருக்கிற எல்லா குரூக்கிட்டையும் இருக்குன்றது கிளியராக உங்களுக்கு தெரியுது. அவர் பேசினதுலேருந்தே அது தெரியுது. அதே மாதிரி இந்த நம்பர் ஒன், இந்த படத்துக்கு என்ன இசையமைப்பாளராக ஒர்க் பண்ண வச்சதுக்கு நான் பாலாஜிக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி லிங்குசாமி சார், அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட் என்னோட தேங்க்ஸ் நான் சொல்லியே ஆகணும். லிங்குசாமி சார் ப்ளஸ் சுபாஷ் சந்திர போஸ் அவங்களும். இதுக்கு முன்னாடி பாலாஜி சார் பண்ண கல்லூரி படத்துக்கு மியூசிக் பண்ணுறதா ஒரு ஐடியா இருந்தது. நானும் அவரும் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். டைரக்டர் சங்கர் சார் தான் என்ன பாலாஜி சாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது. அது சில ஸ்கெட்யூலிங் கான்ஃப்ளிக்ஸ்னால எங்களால் அதை மேலும் பண்ண முடியல. ஆனால் அது மூலமாக ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று உண்டாச்சு எனக்கு பாலாஜி சாருக்கு அண்ட் நாமத்துக்குமாருக்கு. நாங்கள் மூணு பேரும் நிறைய வி ஸ்பெண்ட் டைம். கல்லூரி படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பதில் மஜித் மஜிதி அண்ட் கிஸ்லாவ்ஸ்கி அண்ட் அகிரா குரசாவை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஃபாரின் ஃபில்ம்ஸ் எல்லாம் இருக்கிற அதில் ஒரு நுட்பங்கள்லாம் பற்றி எனக்கும் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நாமத்துக்குமார் பாலாஜி எல்லாருக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரிலாம் ஒரு இமீடியட் கனெக்ஷன் ஒன்று உண்டானதுனால ஒர்க்குன்றது வந்து பிகேம் செகண்டரி, கான்செப்ட் பிகேம் மோர் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி அந்த அப்போ நிறைவேற்ற முடியாத அந்த ஒரு சிச்சுவேஷன், அதாவது இந்த பாலாஜி சாரோட நான் ஒர்க் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் அவர் வந்து பேஷண்டாக 2-3 இயர்ஸ் இந்த படத்தை ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபில்மை முடிச்சுட்டு எனக்கு ஒரு சடன் ஷாக் கொடுத்தார். நான் பாஸ்டனுக்கு இங்கேருந்து சென்னையிலேருந்து, நிறையா பேர் வந்து விருகம்பாக்கம்லேருந்து மந்தவெளிக்கு போகிற மாதிரி நான் சென்னை டு பாஸ்டன் போயிட்டுருக்கேன். லாஸ்ட்டு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் வந்தேன். நாளன்னைக்கு நான் பாஸ்டன் போகிறேன், அடுத்த வாரம் திருப்பி சென்னை வரேன், அதுக்கடுத்த வாரம் வாட் எவர் இட் இஸ். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் என்னை கூப்பிட்டு, இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க, நான் படம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன், நீங்கள் அதை பார்த்து ஒரு ரசிகராக பார்த்து எனக்கு ஐ வாண்ட் டு சீ யுவர் ரியாக்ஷன். நான் சொன்னேன், சார் எனக்கு இன்னொரு 4 ஹவர்ஸில் ஃப்ளைட் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் பாருங்கள். சரி அப்படின்னு போய் பார்த்துட்டு
அவர் எனக்கு ஃபிலிம் ஃபுல்லாக போட்டு காமிச்சார். எனக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. நான் அப்படியே எழுந்துட்டு, சரி சார் நான் ஏர்போர்ட்டுக்கு அனுப்புகிறேன், நான் உங்களுக்கு இமெயில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து, இல்லை சார் எனக்கு நீங்கள் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ ஹவ் யூ ஃபீல் ஆஸ் அ இது, நீங்கள் மியூசிக்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் ஆஸ் அ வியூவர். அப்புறம் ஹி கேம் வித் மீ டு தி ஏர்போர்ட். அப்போ காரில் போகும்போது நான் சொன்னேன், என்னெல்லாம் தமிழ் படத்தில் பண்ண முடியாதுன்னு நான் தப்பாக நினச்சேனோ அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் திங் ஐ டோல்ட் ஹிம். டு ஹாவ் கிரியேட்டட் அ ஒர்க் ஆஃப் சச் இன்டெக்ரிட்டி இஸ் அமேசிங். அந்த எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் நிறைய ஒரு டைரக்டர்ஸ்லாம் புது புது கான்செப்ட்ஸ்லாம் இன்னைக்கு கொண்டு வரதுக்கு மெயின் காரணம் வந்து பாலாஜி சாரோடைய காதல் ஃபிலிம் அண்ட் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி ஃபிலிம். அந்த மாதிரி இந்த படத்தில் அவர் அதுலேருந்து இன்னொரு ஒன் மோர் ஸ்டெப் போய் இன்னொன்று அவருடைய யூஷுவல் இது இல்லாமல் இந்த படத்தில் இந்த அர்பன் கான்செப்டையும் அந்த ஒரு ரூரல் சுச்சுவேஷனையும் பியூட்டிஃபுல்லாக இணைச்சி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டூ டிஃப்ரெண்ட் பீப்புளுடைய சைக்காலஜி, டூ டிஃப்ரெண்ட் கப்புள்ஸோடைய சைக்காலஜியை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் பாலாஜி சார் இந்த படத்தில் வாட் ஹிஎஸ் செட்ன்றத விட வாட் ஹிஎஸ் அன்செட்ன்றது அவ்வளோ இம்பார்ட்டண்ட். He has hinted a lot of things that many people will see when they see the film many, many times. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் என்ன அவர் யூட்டிலைஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதே மாதிரி அவர் என்கிட்ட சொன்னார், இந்த ஃபஸ்ட்டு ஃபிலிம் நீங்கள் தமிழ் படத்தில் பண்ணுறீங்க, ஆனால் நான் ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, இந்த ஃபிலிமில் சாங்ஸே இல்லைன்னா பரவாயில்லையா அப்படின்னாரு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் நான் எனிவே இந்த வரைக்கும் பண்ண படத்தில் எதுலேயுமே சாங்ஸ் இல்லை, நான் பண்ண ஃப்ரேம்டுன்ற இங்கிலீஷ் படத்துலேயும் சாங்ஸ் இல்லை, ஸ்மைல் பிங்கிலையும் சாங் இல்லை, கவலையே படாதீங்க எனக்கு அதை பற்றி இல்லை, எனக்கு ஃபிலிம் தான் முக்கியம் அப்படின்னு. அப்புறம் நான் முத்துக்குமார் அவரெல்லாம் டிசைட் பண்ணி நீங்கள் நினைக்கிறதோட வித்தியாசமான ஒரு சுச்சுவேஷன், ரெண்டு மூணு சாங் எல்லாம் கம்போஸ் பண்ணி க்ளீனாக எல்லாம் பண்ணலான்ட்டு டிசைட் பண்ணிட்டு நாங்கள் மூணு பேரும் சேரும்போது கதையெல்லாம் பார்த்து அந்த ஒரு படத்துடைய ஃபர்ஸ்ட் எடிட் எல்லாம் பார்த்த உடனே முத்துக்குமார் சாரே வந்து சொன்னார், சார் சாங் இல்லைனா கூட பரவாயில்ல சார், நாங்கள் எல்லாரும் வி ஆர் தேர் ஃபார் த ஃபிலிம், சாங் இல்லைனா கூட திஸ் ஃபிலிம் கேன் கோ, அந்த சாங் வந்து அந்த ஃபிலிமில் ஒட்டி இருந்தால் தான் நல்லா இருக்கும்ட்டு அவரே சொன்னார். லிரிக் ரைட்டரே சாங் இல்லைனா பரவாயில்லன்னு சொல்கிறாரு, டைரக்டர் வந்து மியூசிக் கம்போசர்கிட்ட சாங் எல்லாம் பரவாயில்ல, அதாவது எல்லாரும் ஒத்து போயிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 10 days லேட்டர் வி ஆல் டிசைடட் தட் இந்த பாட்டு வந்து இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமானது, அதை வந்து இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டேட்டட் கான்டெக்ஸ்டில் படத்தோடைய நேரேட்டிவ் கொஞ்சம் கூட நீங்கள் பார்த்தது நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், அதாவது பாட்டு இருக்குன்னே தெரியாது அந்த படத்தில் இருக்கிற அந்த சிச்சுவேஷன் எல்லாம் அப்படியே ஒட்டி சேரும் போது தென் யுவர் வேல்யூ ஆல்சோ இன்க்ரீசஸ். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரில் எனக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு, இந்த சாங்கில் இருக்கிற அந்த அண்டர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக டெலிபரேட்டாக ஒரு ஓவர் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அந்த மியூசிக்கில், ஒரு டேஞ்சென்ஷியல் லேயரை ஒரு ஏற்படுத்தி ஒரு பப்ளிக் சைக்காலஜியை வேறு ஆங்கிள்லேருந்து மோல்ட் பண்ணி அந்த மியூசிக் வேற எங்கேயோ கொண்டு போகிற மாதிரிலாம் கான்செப்ட் செலக்ட் பண்ணது வந்து பாலாஜி சார் தான், அதாவது என்னுடைய எக்ஸிஸ்டிங் மியூசிக் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் வச்சு அதெல்லாம் கொண்டு வந்து அவரே எனக்கு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி க்ளீனாக பண்ணி கொடுத்துட்டார் இந்த மாதிரி இது பண்ணி பண்ணிட்டு. ஸோ என்னுடைய ஜாப் ரொம்ப ஈஸியாகிடுது. அதே விதத்தில் இந்த படத்தில் எக்கச்சக்கம் விதத்தில் புதுமை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் மில்டன் சார் ஒரு ஸ்டில் கேமரா வச்சுன்னு இந்த அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக் போர்ட்ரேல் கொண்டு வந்தது இஸ் குவைட் அமேசிங். அதே மாதிரி பாலாஜி சார் வந்து 4 நியூ ஃபேஸஸ் வச்சுட்டு மெயின் கேரக்டர்ஸ், அதுவும் இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டில் எல்லாரையும் நியூ கேரக்டர்ஸ் கொண்டு வந்து இவ்வளோ யதார்த்தமாக நடிக்க வச்சது. இந்த விஷயத்தில் பார்க்கும்போது என்னால் முடிஞ்ச ஒரே ஒரு சின்ன ஏதாவது ஆங்கிளில் ஐ ஹாவ் டு டூ சம்திங் நியூ. அப்போ நான் சொன்னேன், சார் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டை விட்டுட்டு நான் வந்து 20-30 இயர்ஸ் முன்னாடி இருந்த மாதிரி எல்லா மியூசிஷியன்ஸையும் லைவாக ஸ்டேஜில் இது ஸ்டூடியோவில் கொண்டு போய் அட் அ டைம் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு டோட்டல் லைவ் சவுண்டு கொண்டு வந்தால் பரவாயில்லையா, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் அப்படின்னாரு. இன்ஃபேக்ட் இவ்வளோ ஒரு பெரிய டைரக்டர், இவ்வளோ ஒரு ஃபஸ்ட்டு டைம் ஒரு நியூ மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணுறாரு, அவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்து நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது ஸ்டூடியோ கூட நான் வரமாட்டேன், நீங்களே பண்ணுங்கள் சார், அப்போ தான் உங்களுடைய ஃபுல் க்ரியேட்டிவ் இருக்கிட்டு ஒரு கொடுத்த டைரக்டர் நான் இது வரைக்கும் கண்டிப்பாக பார்த்ததே இல்லை. அண்ட் அந்த விஷயத்தில் ஐ திங்க் ஹீ இஸ் பீன் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட். இந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் குரூவோட என்னையும் சேர்ந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு தான் நான் இப்போது ஒரு கொஞ்சம் ஒரு 1 hour முன்னாடி ஐ ஜஸ்ட் செக், இப்போ இந்துஸ்தான் டைம்ஸ் டெல்லியில் ஏதோ என்ன இன்றைக்கி என்னை பற்றி ஒரு இன்டர்வியூ ஒன்று வந்தது, அதில் ஒரு க்வெஸ்டின் கேட்டிருந்தாங்க, வாட் இஸ் யுவர் சக்ஸஸ் மந்த்ரான்ட்டு. அதுக்கு ஆன்சர் நான் சொன்னது வந்து, சே நோ டு மீடியோக்ரிட்டி, சே எஸ் டு எக்ஸலன்ஸ். இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாரும் அந்த மந்த்ராவை வச்சு பண்ணியிருக்காங்கன்றதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ. பொதுவாக ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா அந்த படத்துடைய பாடல்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும், பட் இந்த படத்துடைய ஆடியோ ரிலீஸ்க்கு அப்புறமா இந்த படத்துடைய பின்னணி இசைக்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் இந்த விழாவுக்கு
இப்ப கலந்திருக்கும் தெரு ஏழு இயக்குனர் ஏழு அவர்களை வரவேற்கிறோம். வெல்கம் சார். அடுத்தபடியாக டைரக்டர் சசி அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த மேடையில் உட்காந்துருக்க, இந்த படத்தில் அறிமுகமாகிற நடிகர் நடிகைகள், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர், இவங்க எல்லாமே ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் படமே அவங்களோட வெற்றி படமாக அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய உள்ளுர் சொல்லுது. எஸ், இட் இஸ் மை இன்ட்யூஷன். உண்மையான பாலாஜி, நான் இந்த உன்னுடைய ட்ரெய்லர் வந்து நான் ரெண்டு மூணு நாலஞ்சு தடவை பார்த்துட்டேன். இப்படியே புள்ளிங்காக இருக்கடா, அட்ராக்டிவாக இருக்கடான்லாம் பேசியிருக்கேன் உங்கள்கிட்ட. பட் உன்னுடைய எஸ் உன்னுடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் பயங்கர புள்ளிங்க அட்ராக்ஷன் இருக்குதுன்னு சொன்னேன். நான் இப்போ உன்னுடைய சாங் பார்த்துட்டு, அந்த சாங்கில் உன்னுடைய மாண்டேஜஸ் பார்த்துட்டு, மறுபடியும் நீ இன்னொரு காதல் கொடுத்துருக்க அப்படின்னு தோணுது எனக்கு. இப்பயும் சொல்கிறேன், இது ஒரு இன்ட்யூஷன், ஒரு வைப்ரேஷன். இது மறுபடியும் எப்படி காதல் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு எப்படி பைக் ஸ்டாண்டில் நின்றுட்டு சாவியை வந்து மாற்றி வேறு பைக்கில் போட்ட ஆடியன்ஸ் மாதிரி, இல்லை பிரிவி தியேட்டர் வெளியே நின்று அப்படியே உக்காந்து வீட்டுக்கே போக பிடிக்காம நின்று அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி மறுபடியும் தவிக்க போகிறோம், இந்த ஆடியன்ஸ் எல்லாருமே தவிக்க போகிறாங்க. இது உண்மை உண்மை உண்மை. இது எனக்கு தோணுது அப்படி, ஏன்னா இதில் அந்த லைஃப் அப்படி இருந்து அந்த பாடலில் இருக்கிற மாண்டேஜஸில். அப்புறம் இந்த படத்தினுடைய பாடலாசிரியர் முத்துக்குமார், அவர்கிட்ட நீங்கள் எதுவுமே இல்லைனா வெள்ள ஸ்க்ரீனை ஓட்டினா கூட அதுலேருந்து ஒரு மீனிங் கண்டுபிடிச்சு பாட்டு எழுத ஆரம்பிச்சுடுறாரு, அப்படிப்பட்ட ஒரு பாடலாசிரியர் அவர். சிம்பிளிசிட்டி தான் அவருடைய இது. நான் அவர்கிட்ட உட்காந்து என்னுடைய பாடல்கள் ஃபுல்லாக அவர் தான், என்னுடைய படத்துக்கு இந்த ஐந்து படம் பண்ணிட்டுருக்கேன், அதுக்கெல்லாம் ஃபுல்லாக அவர் தான் எழுதுறாரு. நான் அவர் சிம்பிளாக சொல்லுவார், சார் பாடல் வந்து எனக்கு என்கிட்ட விட்டுருங்க சார், நான் எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். நான் அவர் வாயிலேருந்து என்ன வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டுப்பேன். அவர் வாயிலேருந்து வர வார்த்தைகள் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவர் சொல்ல சொல்ல தான் நான் எழுதுவேன். நான் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். அவர் சொல்ல சொல்ல எவ்வளோ அவ்வளோ ஆசையாக இருக்கும். உனக்கென பிறந்தேன் உயிர், என்ன டைட்டில் தான் எனது, உனக்கென இருப்பேன் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு காதலில் வருது. இது சாதாரண யோசிச்சு பார்த்தா என்ன இதில் இருக்கு, உனக்கென இருப்பேன் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு இருக்கும். ஆனால் அது வந்து அந்த டியூனில் ஏறும்போது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் அவ்வளோ அற்புதமான லைன் கொடுத்துருக்காரு. நிஜமாக இந்த பாடல் வந்து அந்த படத்தோடு பார்க்கும்போது பெரிய வைப்ரேஷன் கொடுக்கும், எல்லாருக்கும் பயங்கரமாக அழ வைக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. வாழ்த்துக்கள் முத்துக்குமார். அப்புறம் நிறைய பேர் 5D 70 படம் பண்ணுறாங்க இப்போ. ஆனால் நான் இந்த படத்தினுடைய ஃபோட்டோகிராஃபி பார்த்துட்டு தான், இது வந்து டிஜிட்டல் ஃபில்மே டிஜிட்டலே கிடையாது, ஃபில்மில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய இது 5D 70 பற்றி நிறைய பேசியிருக்கேன் கேமராமேன் கூட. பட் இந்த கிளாரிட்டி, இந்த கிளாசிக் டச் வந்து இது வரைக்கும் வந்த படங்கள் நான் எதுலேயுமே நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய உணர்வு. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் வந்து இவருடைய ஃபோட்டோகிராஃபி வந்து இவர் தான் இந்த பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபராக இருப்பார் அப்படின்னு தோணுது எனக்கு. முத்துக்குமார் கேமராமேன், ரெண்டு பேரும் காதல் இணைஞ்சாங்க பாலாஜியோட. அதே மாதிரி வெற்றியும் இணைஞ்சிருந்தது. இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஒரு மறுபடியும் ஒன்று அந்த வெற்றி கூட்டணி மறுபடியும் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கப்போது. லிங்கசாமி, உங்களுடைய நாலாவது படம் பாலாஜியோட டைரக்ஷன், நாலாவது படம், மிகப்பெரிய வெற்றி படம். வாழ்த்துக்கள்.